நீட் தேர்வு எழுத கேரளா சென்ற மாணவர் கஸ்தூரி மகாலிங்கத்துடன் சென்று மாரடைப்பால் உயிரிழந்த அவரது தந்தை கிருஷ்ணசாமியின் உடல் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டது. கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் உயிரிழந்த கிருஷ்ணசாமியின் உடல் அவரது சொந்த ஊரான திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள ராயநல்லூருக்கு இரவு சுமார் 2 மணி அளவில் ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு வரப்பட்டது. அப்போது இறந்த கிருஷ்ணசாமியின் உடலை கண்டதும் அவரது குடும்பத்தினர் உறவினர்கள் கண்ணீர் மல்க கதறி எழுதினர். கிருஷ்ணசாமியின் உடலுக்கு திமுக எம்பி கனிமொழி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுவதே சரியான முடிவு என்றும், திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார். இந்த நிகழ்விற்கு சிபிஎஸ்இ மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கனிமொழி வலியுறுத்தினார். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.